பல்லாவரம் அருகே அடிப்படை வசதிகளை அமைத்து தர கோரி தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்து வாலிபர் சங்கம் மற்றும் மாதர் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பல்லாவரத்தில் இருந்து ஜமீன் பல்லாவரத்தை இணைக்கும் ரயில்வே மேம்பால சாலையிலும் மேம்பாலத்தின் கீழ் உள்ள ஈஸ்வரி நகர் வேம்புலி அம்மன் நகர் பகுதியில் உள்ள மின் கம்பங்களை சீரமைத்து பெண்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த கோரியும் அப்பகுதியில் உள்ள சாலைகளை சீர் செய்ய வலியுறுத்தியும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் மாதர் சங்க பகுதி செயலாளர் ஜோன்ஸ் மேரி தலைமையில் பல்லாவரம் ரயில் நிலையம் அருகே உள்ள வேம்புலியம்மன் கோவிலில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மேம்பாலம் மற்றும் மேம்பாலத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் மின் விளக்குகள் இல்லாததை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சமூக விரோதிகள் சிலர் போதைப் பொருட்களில் திருட்களிலேயே பயன்படுத்தி வருவதால் இரவில் வேலை முடித்து வீடு திரும்பும் பெண்கள் அச்சப்பட்டு வருவதாகவும் இதே நிலைமை நீடித்தால் கொலை மற்றும் கொள்ளை நடைபெற வாய்ப்புள்ளதாக கோஷங்களிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு உடனடியாக நிரந்தர தீர்வினை காண வேண்டும் என்று மாதர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். இப்பையும் நாங்கள் போட்டு தரோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதயம் கணிந்து நன்றியோடு உங்களுடைய வாக்கையை ஏற்றுக்கொள்கின்றோம். அதே சொல்றது உட்பட அதனால தான் ரயில்வே துறையிலேருந்து எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் இருக்குது அப்படின்றதுனால இது ஒரு அடையாள போராட்டம். போட்டு சீராக பண்ணி கொடுத்துட்டாங்க. பாதி தூரத்துக்கு மேலே ரோடு இல்லை. நீங்கள் ரோடு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃபுல்லாக குண்டும் குழியுமா இருக்குது. அந்த பாலத்து உள்ள வேற சபை உள்ள தண்ணி அப்படியே நிற்கிது. ஜனங்க அது மாதிரி அது மேலே போக முடியாததுனால இந்த மேம்பாலத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமையான சந்தைக்கு போயிட்டு வர பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. லைட்டு எரிஞ்சிட்டு தான் இருந்தது. நான் இந்த பகுதியில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எனக்கு நிறைய தெரியுது. லைட்டு எரிஞ்சிருந்ததும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமும் இல்லை எரியறது கிடையாது. ஏன்னா நிறைய அந்த ரோட்டில் நிறைய பெண்கள் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டு வர பெண்கள்லாம் இந்த ரோட்டில் தான் போகிறாங்க வராங்க. பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் அந்த அவங்க தனியாக போகும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா இருட்டாக இருக்குது. அந்த இருட்டில் அவங்க போகும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் இந்த ரோட்டில் நடந்து போயிட்டு வர ஒரு பாதசாரி தான். போகும்போது வரும்போதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள்னால் நிறைய பேர் அந்த ரோட்டில் நின்றுட்டு மது அருந்திட்டு நிற்கிறாங்க. நம்ம எங்கே நம்ம கழுத்தில் தான் தவறிங்க தங்கமானு கூட தெரியாமல் ஏன்னா கழுத்தை கட்ட அஸ்திரப்படணுன்ற பயத்திலேயே நாங்கள் நடந்து போகிறதா இருக்குது. ஏற்கனவே ஒரு 2-3 இன்ஸ்டன்ட் இவர் நடந்துருக்குதுங்க. அந்த பயத்தில் தான் இந்த லைட்டை போட்டு கொடுங்க அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கோம்.